كدل
அம்மா தவளை நினைச்சான் என்னன்னு கரையில ஒரு ட்ரெயின ஓட்டி போறோம் தவளை நினைச்சா தவளை நினைச்சா தைய மயே வருது ஒரு இழுச்சாச்சிருக்கு வாய் இழுச்சாப்பல அருமையான வாசகம் இந்த பள்ளிக்கூடத்து பிள்ளைக்கு சொன்னா நல்லா புழு புழுன்னு படிப்பாங்க புலந்து உண்மைதான் பெரிய தூரு கட்டையா இருந்தா அதை குழந்தாத்தே அடுப்புல வைக்க முடியும் பெட்ரோல ஊத்த போறேன் பாருவேன் ஆனா அவரு உனக்கு தண்ணி ஓட்டா எந்த பார்க்கும் போது இந்த பிள்ளை உனக்கு பழைய வப்பாட்டி மாதிரியே தெரியும் அதோட போத இறங்கிச்சு பத்தியா ஒரே விஷயம் அக்கா ஊருக்குள்ள தண்ணிய போட்டு பெருசா பேசுவாங்க எவனா இருந்தாலும் பாப்பண்டா நல்ல ஆம்பளைனா ஒத்தைக்கு ஒத்த வாடான்னு சொல்றோன்ட்ட போய் பக்கத்துல மண்டைய லேச தடைய கொடுத்து சட்டாரு ஒரு அற விடுங்களேன் நான் இல்லைன்னு நான் கொட்டவா கூட வந்தேன் சோழி முடிச்சு அந்த அறைக்கு மிஞ்சினது எதுவும் கிடையாது இப்ப அது மாதிரி இறங்கி அதெல்லாம் கிடையாது முத பொம்பளை நாகரிகத்தை கத்திக்கங்க முதல்ல ஆம்பளை பொம்பளை பிள்ளை எப்படி பேசுறேன்னு அடக்குறக்கமா பேசியா ஆமா நீங்க பொம்பளை கொடுத்த மரியாதையிலே ஆம்பளை உரம் கோடீஸ்வரனா வாழ்றேன் நீங்க ஆம்பளை கொடுக்கற மரியாதையில பொம்பளை அப்படியே கிளு கிளு கிளுன்னு வாழ்றாங்க ஆமா புரிஞ்சே வந்தவனே பொம்பளை அத்தான் என்னங்க அத்தான் வாருங்க காபி சாப்பிடுங்களேத்தா களைத்து வந்து விட்டீர்களா ஏன் புருஷா ஐயோ பழைய படம் மாதிரியே தெரியுது சற்று அமருங்கள் இங்கே துண்டு வேண்டாம் என் முந்தானை போதும் உங்க வேர்வை துளி நான் துடைத்து விடுகிறேன் துடைத்து விட்டு புது காபி சாப்பிடுறீங்களா கோத்தா ஈர் காபி சாப்பிடுறீங்க கோத்தா அப்படின்னா உன்னை உலக தந்தது உங்க ஆத்தா அதான் கோத்தான்னு சாப்பிடுகின்றலாம் என்று காலை அமைக்கி விட்டு பக்குவமாக உணவு போடுற பொம்பளை இங்க இருக்காங்களே நிறைய பேர் இருக்காங்களே நான் அரைஞ்சு விடுறேன் பொம்பளை சொல்லும் போது உனக்கு அப்படியே பத்திட்டு வருதோ இருமா பேச விட்டு பேசுங்க வீட்டுக்கு புரிசியம் பாவம் காலையில வெறு வயத்தோட தூக்குச்சேட்டில சோத்த கொண்டு வருவேன் வேலைக்கு போயிட்டு அங்கே மேத்திரி கெட்ட கெட்ட வார்த்தையா வந்துச்சு வரும்போது வேகத்தடையில விட்டு பைக்கு டயர் பஞ்சர் ஆகி அவன் களைச்சு போய் டிஃபன் பாக்ஸ் மேமூடி கீழே விழுந்து அதோட பாவம் ஒரு காலில் ஏழாம் நம்பர் ஒரு காலில் எட்டாம் நம்பர் செருப்பி மாற்றி மாட்டிக்கிட்டு வந்து கதவு கிட்ட நின்றவனே கதவை திறக்கிற மனைவி முதல் சொல்ற வார்த்தை என்ன எங்க சிலிண்டர் சுத்தமா இல்லைங்க அவன் பார்ப்பேன் செருப்பு பரவாயில்ல உள்ளடா இன்னும் ரெண்டு இருந்தா கூட சேர்த்து அடிச்சுக்கலாம் நினைப்பேன் ரெண்டாவது வார்த்தை அரிசி இல்ல பருப்பு இல்ல தாளிக்க எண்ணெய் இல்ல உங்க அன்போடு உபசிக்கிற பெண்கள் குறைவு அதனாலதான் என் ஆண்மகன் போறா அந்த அணி எங்க கணா பாடிய கணா நூத்தி எட்டுல போலையா இன்னும் ஆம்பளை உங்களை கல்யாணம் பண்ணி உங்களை காப்பாத்தி உங்களுக்காக உழைத்து கடைசி வரைக்கும் வேர்வை சிந்தி கட்டையேறக்கூடிய ஒரே ஜீவன்னா என் அன்பு தமிழன் தான் கை நெட்டலாம் ஆம்பளை எல்லாம் கை நெட்டலாம் பொம்பளை எல்லாம் சோழி இருக்கமா உன்னை பத்து மாசம் வந்து கைத மாட அவுத்துறேன் உட்காருப்பா கடலோரம் பாங்கிய காத்து குளிராக இருந்தது நீத்து கடலப்ப மனிதம் இன்னும் கல்யாணம் ஆகல பொம்பளையா கண்டா எச்சு புத்தி வரும் அவனுக்கு அதான் யாரும் புதுசா கல்யாணம் ஆகாதவங்க மாசமா இருக்கவங்க எல்லாருமே இது மூஞ்சியில முழிச்சிருப்போங்க அப்படி இருக்கும் உடனே குழந்தை பிறந்துடும் இந்த மூஞ்சியை பார்த்தீங்கன்னா அப்படியே நட்டுவாக்காளி மாதிரியே இருப்பேன் பாருங்க ப்ரோ நம்ம மான் வர்க்கத்தை இழிவாக பேசுகிற அந்த குந்தாணி மகள் குந்தாணிக்கு தானே மோத்த குண்ட மகளே நீ என்ன மயத்துக்கு வந்த மரியாதை காலையில பாத்து கார்ல ஏறாதான் நடந்து போயிரு பிறகு தனி பாய்மானே அவ போட்டேன் ஆண்டவனுடைய வஞ்சகத்தை பத்தியா அருமையானது இந்த பாடிக்கு அந்த லேடி தேவைப்படுவாங்க இவ வாரு எட்டு இன்ச்சு கிரைண்டர் மாதிரி கொக்க கக்க இது வாரு மல மலம் காட்டு ஓனையா மாதிரி ஓமுண்ட கீரை முண்ட ஹலோ ஹாய் டார்லிங் இனி இருந்தாலும் ரொம்ப இழிவா பேசுறேன் சண்டைக்கு போங்க இழிவா பேசுறானா ஆமா அவன் கிடக்குறேன் பேப்பையே
நான் உன்னை பார்த்து கொள்கிறேன் பார்த்து கொள்வேன் ஆனா உன்னை காசு வெட்டி போட்டு போறேன் பாண்டி ஊர்ல ஏமேன் புடுங்க நம்ம என்ன அவ இன்னொருத்தன் பொண்டாட்டி தான் பாவம் யார் பொண்டாட்டியா இருந்தா இப்போதைக்கு எனக்கு கொஞ்ச நேரம் பத்தியா எப்படி வரையாம பாரு திருவள்ள தண்ணி குடிக்கிறாள் மாதிரி என்ன மூஞ்சி பார்த்தா மூத்திரம் கொஞ்சம் கண்டுபிடி மாதிரி இருக்கு ஐயா மதிப்புக்குரிய காவல்துறை அன்பு அதிகாரி ஐயா லத்தி சார்ஜ் பண்ணுங்கயா ஒரு கேச போட்டு எப்பயார் மேல் பண்ணுங்க அப்பதான் அந்த போதாது நீ ஒரு விழா வச்சிருக்கம்னா அந்த சாமிக்காக பெரியவங்க எல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டுருப்பாங்க தெரியுமா ஒரு விழா நடத்துறது அவ்வளவு கஷ்டம் ஒரே ஒரு 18-48 காலி பண்ணிட்டான் தள்ளு 18 லட்சம் செலவு பண்ணி ஆழ்வார் ஐயா நடத்திக்கிட்டு இருக்காரு 18-40 கருத்து விட்டேன் ஐயாவுக்கு கோடி புண்ணியம் கொடுக்கணும் மக்கள் எல்லாம் ஒற்றுமையா இருந்தா ஐயாவுக்கு துணையா இருந்து நடத்துவீங்களா அதை விட்டுட்டு போயிட்டு தண்ணிய போட்டு தளம் பண்ணீங்கன்னா யாரை பார்த்தோடே பாதி இறங்கிருச்சு நாம விரல காய எடுத்து விட்டு புரிய போறோம் சும்மா என்ன பார்த்தா இல்ல யாத்தார அடைஞ்சிட்டு அதை ஒன்னே காலத்துல மாடி பில்டர் உங்க காலத்தை காமிங்க ஒன்னே காலத்துல நான் போட்டேன் பத்தி அங்கே சொல்லி விட்டு இந்த பொம்பளை எல்லா வேலையும் பார்த்து விட்டானே ஒன்னே கூட புதுக்கோட்டை மாயா ஒரு காலத்துல பப்புனுகள் பூரா நாடகத்துக்கு வராம மிரண்ட காலம் உன்னை நாடகம் பார்த்தவன் இந்த எம் கே அதுக்காக நீ வந்து ஆயின்றது ஓயின்றது என் ஜாதகத்துல புடிச்ச கொடுத்து ஓடாங்க சொன்னார் ஆவணி 4 உன் ஜாதகத்துல 2 கொலை உழுகணும் இவங்க 2 பேரும் இவங்க 2 பேரும் எல்லா வேலையும் பார்த்துட்டு நீ செக்குரிட்டி ஆகிட்டாங்க அரே நான் உனக்கு சம்பளம் கொடுத்து இந்த வேலையும் பார்க்க வரேன் ப்ரோ உனக்கு 4 விடுமுறை எறும்பு நினைச்சா பீரோல எப்படியாவது ஏறி தள்ளி விட்டுருவோம் என்ன பண்ற அப்படி ஒரு ஆம்பளை நெருங்கி வரும்போது ஒரு பொம்பளை நீ குழந்தை பரதேசி பயமானே ஓட்டத்துக்கு சொத்தப்பட வேற சீக்கிரடி உங்க அப்பன் குடல் உங்க ஆத்தா சட்டி எங்க உங்க அப்பன் ட்ரௌசர் ரெண்டு பேரும் துவைக்கிறீங்களா துவைக்கல யார யாருக்கு பிடிச்சிருக்கோ அவங்க கூட மரியாதை தலைவாச மதியா இருந்தேன் ஓடுனாங்க சென்னை செல்லும் ரயில் தட்டு நேரம் தடம் முரண்டது ஆங்கில் கட்டணங்களால் ஏங்கிக் கொண்டு நிற்கக்கூடிய பயணிகளுக்கு அவனது பின்னாடி ஏறிக்கொள்ளவும் திறமையாக பேசக்கூடிய மருதங்குடி அழகனுடைய மகன் சற்று நேரம் 2 கவட்டுக்கு கூட அடிபட்டு புண்ணு மருவ அளவுக்கு நடந்து வருகிறார் இந்த ஜீவனை கண்டவர்கள் 0580 போன் பண்ணவும் பிள்ளை வாய்க்கிற மரம் அந்த என்ன பிள்ளை வாய்க்கிற மரம் பாடி ஒரு 15 வேணும் நீ பாட்டு கொண்டு வராத ஒன்னும் பேச விடு அரைஞ்சு அப்புறம் பெரிய சாலமாமா பேசி தகத்துற மாதிரி பேசுற என்னடா பேசுற மகன் முத்து அது எங்க அண்ணன்டா உலகத்துல பேர்வ சிந்தி உழைத்தாலும் கடைசி வரைக்கும் அத்தனை சுமைகளும் சுமப்போம் ஆம்பளை ரோஷம் வெக்க மானம் எல்லாத்தையுமே மனைவி மக்களுக்காக துளைத்தவன் இந்த ஆம்பளை இன்னைக்கு பெண்கள் எல்லாம் சீரியலை பார்த்துக்கிட்டு குக்கூர்ல சோற வடிச்சு செலுப்புறீங்கன்னா அது காரணம் ஆம்பளை ஆம்பளை வந்து வேலைக்கு போகட்ட பொம்பளை இங்க புடுங்கி தலுக்கு அடிச்சிருவாங்க வேலைக்கு போற லட்சம் தெரியல நாங்க 10 வந்து பெற்று கொடுத்து அதை வளர்த்த பிறகு அது பெரிய மனுஷனாகி அப்புறமெல்லாம் வேலைக்கு போய் சம்பளிச்சுருவாங்க அது வரைக்கும் அவங்கள கண்ணுல வச்சு பாதுகாக்கிறேன் எங்க கருவப்பையில தொத்த பையில சொல்றாங்க நீ நல்ல கட்டியார பொம்பளை என்னை மாசமாக்கி 20 மாசம் தம்புக்குறேன் லோடு
يا مرتبني يا مرتبني ஒண்ணே நான் மாசமா ஆக்கறேன்னு வச்சுக்க எங்கட புள்ள பச்ச நீ என்ன மோல மாசமா ஆக்கறது எப்படியே பக்குற கர்ப்ப பை இல்லட்டல யூரியா சாக்கு கட்டியால பேப்பேடா சுருக்கு பை வச்சிருக்க சுருக்கு பை அப்பறா அந்த வே துணிக்குள்ள நாங்க பத்து அத நேத்து நாய் கட்டிட்டே சொன்னாயா அடிச்சிட்டே இருக்க ஆரஞ்சு ஊரி அப்பறா உன்னை எத்து பல்லு முண்ட மாதிரி இருந்துகிட்டு உயிரா நல்லா இருந்து ரெவடி ஆயிட்டான் பாரு கொஞ்ச நேரத்துக்குள்ள எனக்கு சரியா ஆட்டவல்ல உங்கள்ட்ட நான் ஆசீர்வாதம் உங்க ஆட்டத்தை பார்த்து அடுத்த மேல நான் ஆடணும்னே அண்ணே பழைய உலக்கா இருந்தா எடுத்துட்டு வாங்களே ஒரே அடி அடிச்சு கொண்டு பார்த்தே வர்றேன் இதோ இத ஆத்த மாட எவனா வெளியே நெருக்கி ஓடியா போற காட்டுக்குள்ள ஆடுங்க ப்ரோ ப்ரோ பொம்பள நான் இல்ல ப்ரோ அவதான் பொம்பளடா பொம்பளை கண்டி நீ பொம்பள மாதிரியே இருக்க அரிய குடித்து தொங்கூடி அவசரமா வண்டிய மூடி அரிய குடித்து தொங்கூடி அவசரமா வண்டிய மூடி Thank you.
மனசுல உள்ள பாரமே குறைஞ்சு வச்சிருக்காங்க அந்த வீடு கோட்டம் உன்னை ஆத்த அடைச்சுன்னா சின்ன பிள்ளைய இந்த கல்ல வச்சு நொண்டி அடிக்கும் பாரு மறுபடி கூப்பிடுவோம் சார நல்ல வேலை பெட்டிய நம்பி தூக்க தெரிஞ்சாங்க இது என்னடா ஆட்டா புரட்டாக்கும் மாவு வேணும் மாதிரி பலே சகோதரா சாத்திக்கிட்டே அமைக்க முடியாது நேர மருதங்குடி போய் இறங்கி தெற்க போனேன்னா சுடுகாடு இருக்கும் அங்க உங்க அப்பத்தா பிதைச்சு போட்டிருப்பாங்க நெஞ்செலும்பு எடுத்து சூப்பு வச்சு குடி போட நான் நெஞ்செலும்பு எடுத்துக்கிறேன் நான் எல்கேஜி சேர்க்க வர வந்து கண்ணே இன்னும் ஒரு ஜோடி பயங்கரமா ஆடக்கூடிய ஜோடி உள்ள இருக்காங்க அதனால அதனால இங்கே டான்ஸ் நடிக்கும் அன்பு அக்கா புதுக்கோட்டை மாயான்னா எல்லாத்துக்கும் தெரியும் பெரிய ஒரு நடன மங்கை புதுக்கோட்டை மாயா அவர்களுக்கு பொன்னாடி ஓத்தி கௌரவப்படுத்துகிறார்கள் அதுக்கு அடுத்த நபராக எனது அன்பு அண்ணன் காரியாபட்டியா வேற சொல்லும் போது எப்படி சிப்பிப்பாற மாதிரி வரையாம்பா மருதங்குடி எம்சி அழகு நகைச்சுவை நடிகர் அன்பு பெரியப்பா அவருடைய தவ புதல்வன் மருதங்குடியை யாரு மருதமணி அவர்களுக்கு பொன்னாடி ஓத்தி
நம்ம ஊர்ல போர்வை ஏலம் போடுவாங்க பாரு மெதுவா பேசுறா மெதுவா எங்களுக்கெல்லாம் நீ அடிக்கிறத பத்தி நான் சந்தோஷப்படுறேன் அடி உறாமே நெஞ்சிலே அடிக்கிறாய் 300 ரூபாய் சம்பளத்துக்கு போதும் ஒரு தடவை சொல்ல நன்றி எங்களுக்கெல்லாம் பணிவா பணிவா எங்களுக்கெல்லாம் போட்டாங்க எனக்கு புண்ணாடை போத்தியும் சொல்லு அரைஞ்சு விடுங்க அப்புறம் ஏன் சத்தமா பேசினா அவனுக்கு பிடிக்காதா இல்ல நை நடுவுல பேசு ரெண்டுக்கு சத்தத்துல நடுவுலடா மைக்கில நடுவுல ஏன்டா பாடாபடுத்துற வாடா எங்க போன பாட்டுக்காரு ஐயா எல்லாத்திலும் கெட்டிக்காரே ஐயா எல்லாத்திலும் கெட்டிக்காரே செந்தொழுக்கும் பாட்டுக்காரே செவன பாட மாட்டக்காரே எங்க ஊரும் பாட்டுக்காரே மருமணி எல்லாத்திலும் கெட்டிக்காரே எங்களுக்கு பொன்னாடை போத்தி என்ன போத்தி கடையில எவ்வளவு வந்த பொன்னாடி போத்திய பொன்னாடை சாரி ப்ரோ ஏழுக்கு போறதா எட்ட போட்டி எங்களுக்கு பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்திய விழா கமிட்டியார்களுக்கும் இந்த மதுரை மாநகரத்தில் இந்த தெருவை சேர்ந்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் இந்த நாடகத்தை நடத்தக்கூடிய பிரார்த்தனை நாடகமாக நடத்தக்கூடிய ஐயா கவுன்சிலர் ஆழ்வார் அவர்களுக்கும் அவர் குடும்பத்தார்களுக்கும் என் சார்பாகவும் என்னை இந்த ஒரு மாத காலமாக உலகமெங்கும் தெரியப்படுத்திய தம்பி எம் கே ஆர் அன்பாளையம் நிறுவனர் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் தம்பி காடமங்கலத்தைச் சேர்ந்த முருகன் அவர்கள் சார்பாகவும் நன்றி நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் அதே மல்லிகைப்பூ ஆடிச்சு இல்ல வேற பூ வாங்கிட்டு வாப்போ கண்ணே நாம் ஆடிக்கொண்டிருந்தா உன்னை இந்த ஓனான் கரெக்ட் பண்ணி விடுவான் போல இருக்க ரொம்ப அறவை நான் உன்னையே தொலைச்சிட்டு போயிருக்க மாடுதாணி பச்சான்ல ஒழுங்கா பொம்பளை எச்சி நல்லா இருக்குமே ஓடா பொம்பளை எச்சி நல்லா இருக்கு அதனால பஞ்சாமிரதம்டா கண்ணே நீ வளராட்டாலும் உன் அறிவு வளர்ந்து விட்டது என்ன ஏண்டா பாடா படுத்துறியா நீ வர தங்கம் கண்ணே உன் அழகு காரணம் என்ன உங்களோடு பார்ப்பதும் பேசுவதும் உன் அழகு காரணம் உன் அழகு காரணம் என் அழகு காரணம் தினமும் ஒவ்வொரு சூடாக ஒவ்வொரு தட்டை பிய திங்கிறேன் என்ன மாதிரி இருக்கு வாழ விட மாட்டேன் கொய்யாக்கா விட மாட்டேன் உன்னை நான் சுத்தி சுத்தி வர்றேன் நீ எனக்கு நெகை சுத்தியே வந்துருச்சு எங்க இருந்து பத்தியா உன் பேங்கல காசை போட நினைக்கிறேன் பாரு ஏடிஎம் விட்டுட்டு இங்க காடு நிட்டுறேன் பத்தியா உங்களை செத்து போன அண்ணன் மாதிரியே இருக்கு ப்ரோ இதுக்கு நீ இருக்க விடாது போயிடலாம் கண்டுபிடிக்க பாரு எவையவே உத்தமன அவன் தொடமாட்டான்டா தங்கச்சிட்ட எப்படி பேசுறியா பாரு தருதல பையன் நீ வாடி என் தங்கம் கண்ணே உன்னையா பாண்டியோயில காதோடி போடுவேன்டா பாண்டியோட காதோடி போடுவேன் என்ன உள்ள மாதத்துலயாவது நீ கட்டி போடுறா
அவனை பார்க்க வச்சு நான் செய்வேன். உன் பேர் என்ன? எக்ஸ்கியூஸ்? என் பேரு மாயா. உங்க பேரு? என் பேரு மருதமணி. ஓ, மாயா மருதமணி. என் பேரு ஜோடி பொருத்தம். என் பேரு மருத வீரன். நான் விடவே மாட்டேன். குலசாமின்னா உனே நான் கொலையாத்துருவேன். கண்ணே, நீ கோழி குஞ்சு பாதுகாக்கிற மாதிரி பாதுகாக்கிற என்னதான் செய்யற? என்னமாவது பொம்பளை வந்தா பட்டன் வேலையை முடிச்சவ போன மரணம். நம்ம கண்ணு பூவே பொட்டன் தடவிட்டு வெறுந்தவா தடவுற? ஐயைய நெறி எடுத்தவனா இருப்பான் போல் இருக்க. என்ன டெரரிட்டி சாயிட்டு முக போட? நீ நான் பாத்துக்கிறேன். அதை விட உன் கண்ணு பொண்ணு என்ன அத்தான்? முத முத ஒரு பிள்ளைய வந்து கரெக்ட் பண்றது இப்படித்தான் வந்து கோச்சிங் பண்ணி. அது அப்பவே கரெக்ட் ஆயிருச்சு. செய்ய வேலைய அத்தான். அதே அத்து விட்டானே நினைக்கிறேன். தீய வச்சு உன் பேர் மாயா. உங்க பேர்? நான் சொல்ல போற விஷயம் உனக்கு வந்து பெரும் அதிர்ச்சியை உண்டாக்கலாம். I love you. I too love you. அப்படினா காலையில வாசல் தெளிச்சு கோலம் போடுறேன்னு சொல்லு. ஓ, அது பேர் தான் I love you வா? நீ இவளை உனக்கு அக்கா வேணும். ஓகே. மருதமணி மச்சான். மச்சான். எனக்கு அது மரம. சொல்லுங்க மச்சான். எப்படி காலை வண்ணே? நான் எங்க அக்கா எப்படி தெரியுமா காலம் சொல்ல போறேன். அன்பு தம்பி பெத்தாம்பட்டி பிரபு, பெத்தாம்பட்டியில இருந்து வருகிற நல்ல உள்ளத்துக்கு நன்றி. ஆசான் முனியாண்டி தப்பாட்ட குழு பனையூர் மற்றும் நிறைய பேர் காடாமங்கலத்துலேருந்து வந்திருக்கீங்க. எல்லா ஊர்லேருந்து வந்த அந்த நல்ல உள்ளத்திற்கு கருவனூர் அண்ணே, பாபு அண்ணே, கடச்சநந்தல் மறக்க முடியாத அண்ணே வண்டி முருகன் அவருடைய அமைப்பில் நான் அந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊர் மக்களை மறக்க முடியாது. கடச்சலேருந்து வருகிறது வந்து இன்னும் பேர் சொல்லாத அளவுக்கு வெளியிலேருந்து நிறையா வருகை வந்திருக்கீங்க. அத்தனை பேருக்கு நன்றியை கூறி நானும் ஒரு ஆளுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். யாருக்கு? கன்னிச்சேரியில் வந்த ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் நன்றி. கண்ணில பாழ எம்கேயாரு, கண்ணில பாழ ஊத்த வந்த கண்ணம்மா, மாய கண்ணம்மா, என் நெஞ்சில பாழ பார்த்ததென்ன சொல்லம்மா. கண்ணில பாழ எம்கேயாரு, கண்ணில பாழ ஊத்த வந்த கண்ணம்மா, மாய கண்ணம்மா, என் நெஞ்சில பாழ பார்த்ததென்ன சொல்லம்மா. மானே மானே மத்தார பூமி வந்த தேனே தேனே அதிரஞ்சிடமே ஏஞ்சிடமே ஏரஞ்சிடமே. கண்ணுல பாழ கண்ணுல பாழ ஊத்த வந்த கண்ணையா, மதமணி கண்ணையா, நெஞ்சில பாழ வார்த்தவன்ன சொல்லையா. மாயா மொழி எனக்காக, கண்ணில மாயா ஒட்டு
I'm